शिवते नमांतमहादेव शिवाय नमः। நம்ம நவமணி மாலையில பாசுரம் வஞ்சன செய் பூதனையை மலியும் சாட்டை இந்த பாசுரம் பார்த்துட்டு இருக்கோம். முதல் நான்கு வரி வியாக்கியானம் பார்த்தாச்சு. வஞ்சன செய் பூதனையை மலியும் சாட்டை மல்லறையோர் மதக்களிற்றை வானோர் அஞ்சும் கஞ்சனை முன் கடிந்த பனிபாரம் தீர்த்த காவலனே கோவலனாய் நின்ற கோவேன் சாச்சர் பூதனவதத்த சாய்ச்சர் சகடாசரவதம் சாய்ச்சர் கம்சவதம் சாய்ச்சர் காவலனான் என்ற கோவலன்னா பாரத யுத்தத்தை நடத்தினான் அர்ஜுனனை முன்னிறுத்தி கோவலன் என்பது சௌலபியத்தை எம்பெருமான சௌலபியத்தை காட்டி அவனுடைய காருண்யத்தையும் காட்டித்து அடுத்தது இங்க என்னன்னா அஞ்சனமும் காயாவும் அணையமேனின்னு சாய்க்கிறார். அதாவது எம்பெருமானுடைய அவதாரத்தில் ஏற்படுகின்ற தசை இருக்கே அதைவிட அதிகமாக பிரகாசிக்கும் தசை அப்படின்னு இங்க அருள் செய்தார். அஞ்ஞானம் அஞ்சனமும் காயாவும் அணையமேனி அடியவர்க்கு மெய்யனே ஐந்தை வாழும் சொன்னார். இவன் அடியவர்க்கு மெய்யன் என்பதனாலே இங்க கீழே நிரூபிக்கப்பட்ட குணங்கள் இருக்கே இந்த எல்லா குணத்தையும் இந்த ஆசிதால் விஷயத்திலே இவன் சத்தியமாக்கினான். அதனாலே இங்கு அடியவருக்கு மையன்னு அனுசந்தானம் பண்றது. எப்படின்னா பெருமான் பரமபதத்திலே இருக்கின்ற இருப்பு ஒரு தனியான இருப்பு போலவும் அங்கே அந்த இருப்பிலே அதிருப்தி உள்ளவராய் இருந்து இங்கு ஆர்க்கும் கருணை பொழிவான் அயந்தையில் வந்த பிறகு இங்கு வாழ்ச்சி பெற்றார். அதாவது அங்க இருக்கின்ற சேவையானது இவர் திருவுள்ளத்திலே ரொம்ப திருப்தி இல்லை. இவன் இங்கே அர்ச்சாமூர்த்தியாய் அடியவர்க்கு மையனாய் தாச சத்தியனாய் மேபுசோதியாய் மூவராகிய மூர்த்தியாய் இவன் சாதிக்கின்ற இந்த சேவைதான் இந்த ஆச்சாரியருக்கு திருவள்ளத்திலே ரொம்ப பிரீதிகரத்தை ஏற்படுத்தியதுன்னு சாய்க்கிறார். இன்னுமா இங்க தேவஜாதி அவ இருக்கா இல்லையா, அவளுக்கும் இங்குதான் இங்கு இந்த விசேஷமே ரொம்ப அதிவிசேஷம் சொல்றாங்க. அதனாலே அஞ்சல் அப்படின்னு சொன்னா இவன் அனுகிரகம் பண்ணக்கூடியவன் இந்த கர்மானுரூபமான இந்த சரீரத்துக்கு ஒரு விடை கொடுத்து அவன் திருவடி சேர்த்துப்பான். அதனாலே இவன் அடியாதிரத்திலே ரொம்ப சபலமானபடி இங்கு நிரூபிக்கப்படுகிறது. எப்படின்னா அஞ்சனமும் காயாவும் அணையவேணி அடியவர்க்கு மெய்யனே ஐந்தை வாழும் ஐந்திலே வாழ வாழ்க்கை நடத்துற வாழ் அப்படின்னு சொல்ல முடியும் சொல்லி இங்க வியாக்கியானம் அடியவர்க்கு மெய்யனே அயந்த வாடும் மஞ்சளன் அருள் பொழியும் வள்ளலே நின் வடிவழகு மறவாதாறு பிறவாதாரேன்னு சாய்க்கிறார். இங்க இங்க அருள் பொழியும் வள்ளலே யாருக்கு எனக்கு ஒரு பதம் அத்தியாகாரம் பண்ணிட்டாக்கா ரொம்ப அற்புதமா இருக்கும். பெரிய வியாக்கியானத்தை அவர்தான் சாய்ச்சிருக்கா. எனக்கு அருள் பொழிகின்றவன் அருளை கொடுக்கின்றவன் அன்றுக்கே அக்ஷோபனீய கருணாம் புதிவித்ருமாபம் பக்தானு ரஞ்சன மமத்தபதேத்வதீயே நித்யாபராத ஜகித ஹிதய மதியே தத்தானு பயம் ஸ்புரதி தட்சிண பாணி பத்மம்னு சாய்ச்ச தேவநாய பஞ்சரத்ல சுவாமி தேசிகன். அதாவது இந்த சாமானிய பக்த ஜனங்கள் எல்லாம் குறித்து இந்த அபயமுத்திரை எம்பெருமான் காட்டுறானே அதை அனுசந்தித்து எல்லா ஜனங்களுக்கும் இவன் அஞ்சல் அஞ்சல் என்று அருள் கொடுக்கும் பரமோதாரன் சாய்க்கிற. இப்படி சர்வ ஜனங்களுக்கும் ஐந்தை வாழ் ஜனங்கள் மட்டுமல்லாமல் யார் யாரெல்லாம் இவனை சேவிக்க வராளோ அவ எல்லாருக்கும் எல்லா ஜனங்களுக்கும் இவன் அஞ்சல் அஞ்சல் என்று அருள் கொடுக்கும் ஒரு பெரிய பரமோதாரனாய் காருண்யமூர்த்தியாய் ரொம்ப சௌலபியசீலனாய் இந்த தெய்வநாயகன் அர்ச்சாமூர்த்தியா எழுந்திருக்கான்னு சாய்க்கிறார். அதாவது இந்த பிரகிருதி சம்பந்தத்தை மனசுல கணிசித்து
அதில் பீதராய் அதாவது பயமுள்ளவராய் சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்ற அதுக்கு சமாதானம் சொல்லி பயப்பட வேண்டாம் யாம் அஞ்சல் என்று தேவருக்கு அளிப்போம் அப்படின்னு பெருமாள் சாதிக்கிற மாதிரி இருக்குன்னு சாதிக்கிறாரு. இங்க அடுத்து இங்க பார்த்தாக்கா நின் வடிவழகு மறவாதார் பிறவாதாரேன்னு சாதிச்ச நின் வடிவழகு உம்முடைய திருமேனி சௌந்தர்யம் அந்த வடிவு இருக்கே இந்த திவ்ய மங்களக விக்கிரகத்தின் அற்புதமான அந்த ரூபம் எப்படி பஞ்சோபரிஷத்திலே சாய்ச்ச மாதிரி சுத்த சத்வமயமாய் இந்த திவ்ய மங்கள விக்கிரகம் அதனுடைய லாவண்யம் அதனுடைய சௌந்தர்யம் திவ்ய சௌந்தர்யம் எப்படின்னா ரூபம் திசாம் திசமதா அகிலார்த்த லாபம்னு சொன்னா இல்லையா. இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த கண் இருக்கே இந்த பெருமாள் நமக்கு இந்த கண்ணை கொடுத்திருக்கான் எதுக்குன்னா அது என்ன பிரயோஜனம்னா லௌகீக வஸ்துக்களை பார்க்காம இந்த பரம சௌந்தர்யம் நிறைந்த இந்த எம்பெருமாளுடைய திவ்ய மங்களக சௌந்தர்ய விக்கிரகம் இருக்கே இந்த விக்கிரகத்தின் சேவையானது பாப நிவர்த்தகம். அதனால இந்த பெருமாள் இந்த பரவஸ்துவை பார்க்கறது தான் பெருமாள் நமக்கு கண் கொடுத்தான். இப்படி பாரத யுத்தத்திலே அவன் விஸ்வரூப தரிசனத்தை இந்த அர்ஜுனன் சீகரிக்கிறதுக்கு பெருமாள் சக்ஷுவை அனுகிரகம் பண்ணானோ அப்படி நமக்கு இந்த அர்ச்சாமூர்த்தியை சேவிக்கவே நமக்கு எம்பெருமான் கண்களை கொடுத்திருக்கான்னு சாய்கிறா. ஏன்னா அந்த சௌந்தர்யமானது சேவிக்க சேவிக்க ரொம்ப அற்புதமாயிருக்கும். கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கணிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடரிலகு விலகு மகர குண்டலத்தன் அப்படின்னு பெருமாள் இருக்கார். கொண்டல் வண்ணன் சுடருமுடியன் நான்கு தோழன் குடிசான்கண் உன் சங்கதைவாள் அழியான் ஒருவன் அடியேன் உள்ளானேன்னு நம்மாவிழ சாதிச்ச மாதிரி நம்ம அந்தர்யாமித்வத்தையும் பெருமாள் அப்படி எழுதுக்கான் போது அர்ச்சையிலே வெவ்வேறு சாத்துமுடியிலே வெவ்வேறு ரூபங்களிலே பெருமாள் தன்னுடைய லாவண்ய சௌந்தரியத்தை நமக்கு அனுகிரகம் பண்றான். அதனாலே நித்திய சூரிகள் அப்படின்னு சாய்கிறாருங்க. வடிவழகு மறவாதார் இந்த தெய்வநாயகனுடைய இந்த சௌந்தர்யத்தையும் இந்த அழகையும் மறவாதர்கள் யாரோ அவர்களே நித்திய சூரிகள் சாய்கிறாருங்க. ஏன்னா இந்த சௌந்தர்யமானது அப்படி இருக்கு. இது என்னன்னா மயர்வரம் மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களாலே போற்றப்பட்ட இந்த ரூபம் இது. அதாவது இந்த ஆழ்வார்கள் இவனை சேவிச்சு இந்த ஆச்சாரியால் இந்த தெய்வநாயகனை சேவிச்சு திருப்தி அடைஞ்சிட்டான். அதனாலே அவர்கள் அவர்கள் தீண்டின வஸ்து அவர்கள் நாக்கிலே புரண்டு வெளிவந்த இந்த பெரிய ரக்ஷ வஸ்து இது. இவனுடைய சௌந்தர்யமானது அபரிச்சின்னம்னு சாய்கிற அபரிச்சின்னம்னா அளவிட முடியாது. பரிச்சின்னம்னா அளவிட்டுள்ளான். அபரிச்சின்னம்னா இவருடைய சௌந்தர்யத்தையும் திவ்ய மங்கள விக்கிரத்தின் ரூபத்தையும் நம்மளால் அளவிட முடியாது. அதனாலே இந்த ஆழ்வாராதிகளும் ஆச்சாரியர்களும் இந்த எம்பெருமானை ரொம்ப பிரேமையினாலே அவன் விக்கிரகத்தின் மேல் இருக்கிற பிரேமையினாலே அவனை அனுபவிச்சு அனுபவிச்சிருக்கா. அந்த ரீதியிலே நாமும் அனுபவிக்கணும். அதாவது பெருமாள் ஏக காலத்தை எல்லாருடைய அவனுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தின் சொரூபத்தை நமக்கு காட்டினான்னு நம்மளால அந்த வாங்கிக்க முடியாது, தாங்கிக்க முடியாது. இதுக்கு நாம் ஆளோ இதை சேவிக்கிறதுக்கு நமக்கு தகுதி உள்ளவாளோ அப்படின்னு நாம் எண்ணும் போதும் அவன் ரொம்ப சௌலபியத்தோட நமக்கு விக்கிரக சேவையை இந்த விக்கிரகத்தின் திவ்ய லாவண்யத்தை நமக்கு ரொம்ப பெருமாள் அனுகிரகம் பண்றார். அதுக்கு நமக்கு சக்தியும் கொடுக்கிறார். ஒரு நாள் கடோத்சவம், ஒரு நாள் ஆடி வாகனம், ஒரு நாள் அனுமன் சேவை அப்படி பெருமாள், ஒரு நாள் ராமன் அப்படி பெருமாள் நமக்கு கொடுக்கும் போது அவனை சேவிக்கக்கூடிய ஞானத்தையும் பெருமாள் நமக்கு கொடுக்கிறார். சர்வஜ்ஞர்களாகவே இருக்க வேண்டும். இந்த ஆழ்வார்கள் எல்லாரும் சர்வஜ்ஞர்கள் அப்படின்னு இங்க வியாக்கியானம் பண்றா. அதாவது இவனை தவிர வேற யாரையும் நான் சேவிக்க கூடாது. இவன் ஒரு ஆச்சரியமான திவ்ய மங்களக விக்கிரகத்தினுடைய சோபையை உடையவன். அதாவது சோபை அப்படின்னாக்கா ரொம்ப பிரகாசமான திவ்ய மங்களக விக்கிரகத்தை உடையவன் சாய்கிறார். இங்க அதனால இவந்த திருவடியை யார் யார் ஆசிரியிக்கிறார்களோ அவர்கள் அவர்கள் விஷயத்திலே இவன் எப்பொழுதும் சதா சர்வகாலம் மெய்யனாகவே இருக்கான். அதான் சுவாமி தேசியனின் காடியவர்க்கு மெய்யனே ஐந்தை வாடும். அந்த மெய்யன் எங்கே வாசம் செய்கிறான்னா
திருவயந்தே மாநகரிலே வாசம் செய்கிறான், அடியவர்க்கு மெய்யனே அயந்தை வாழும் அப்படின்னு சொன்னார். இப்படி இந்த திவ்ய சௌந்தர்யம் நிரந்தரம் ஆக அனுபவிப்பவர்கள் யாருன்னு அவர்கள் முக்தரானார்கள்னு சாய்க்கிறார். அதாவது இது வந்து பிராபியரான சூரிகளுக்கும் இங்கே உலர் என்று பகவானே சாய்கிறார். இது எங்க எடுத்திருக்கு அப்படின்ன விஷயம் அது சுவாதீனவிஸ்வைபவம் பகவன் விசேஷாது துவாம் தேவநாயகமு சந்தி பரவரஜாஹ பிராய பிரதீதமிதிதேத பிரதீமகா துவதக்தி பூஷிதயா மிக தேவ பாவம் ஜெய்வினா பஞ்சாயத்துல ரொம்ப அழகா எடுத்தார். அந்த இடத்துல சுவாதீனம் திவிதா சேத்தனம் இருக்கு இல்லையா, அத மாதிரி இந்த உபய விபூதிக்கும் இவனே அதீனமானவன், தேவர்களுக்கெல்லாம் நாதன், அதனால் இவன் தேவநாதன் அப்படின்னு இங்க விஷயம் சாதிக்கிறான். எப்படி பக்தியினால் நிறைந்த மனதை உடையவர்கள் இந்த சம்சார மண்டத்திலே இருக்கா, ஆனா இவர்களும் நித்திய சூரிக்கு சதிருசமானவர்கள் சமமானவர்கள் எப்போ இவ ஆறா அப்படின்னு கேட்டாக்கா, நின் வடிவழகு மறவாதார் அவருடைய திவ்ய மங்களக விக்கிரகத்தின் வடிவழகை யார் யார் மறக்காம இருக்கார்களோ அவர்கள் இங்கே நித்திய சூரியர்களுக்கு சதிருசமானவர்கள் சமமானவர்கள். இந்த நித்திய சூரியர்களே இந்த பெருமாளை இங்கு வந்து இவருடைய அபூர்வமான லாவண்ய அதிசயத்தை தாங்கள் ரொம்ப அனுபவிச்சுண்டு போறா, அதனாலே இங்க இவன் தேவநாதனாய் நமக்கு இருக்கான், அதான் நின் இத்தியாதின்னு சொன்னான். இந்த நின் வடிவழகு மறவாதாரு பிறவாதாரே அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது எப்படின்னு கேட்டா, இவனுடைய வடிவழகு விசேஷத்தை அறிந்தவர்களும் அந்த வடிவழகை மறக்காமல் அனுசந்திக்கக்கூடிய ஞான ஐக்கியத்தை உடைய சூரிகள் இவர்கள்னு சொல்லிட்டு சாக்ஷாத் சுவாமி மங்களாசாசனம் பண்ணிருக்க. இந்த மாதிரி இந்த சுவாமி தேசியனுடைய இந்த தேசிக பிரபந்தம் முழுமைக்கும் வியாக்கியானம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்ரீ வகுடாபரணம் வீரராகவாச்சாரியார் சுவாமி எழுந்தார். அவர் என்னன்னா, ஒவ்வொரு கிரந்தம் சேவிக்கிறதுக்கு முன்னாடியும் வியாக்கியானம் பண்றதுக்கு முன்னாடியும் எந்த பெருமாளை பத்தி இந்த கிரந்தம் இருக்கோ அந்த பெருமாளை தான் மங்களாசாசனம் பண்ணி சுவாமி தேசியனுடைய அந்த திருவாக்கின் மூலமாக தான் அந்த பெருமானை அனுபவிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பெருமான திருவடியை தொழுது தான் மங்களா வியாக்கியானம் பண்ணுன்ட்டு எண்ணிட்டு இருந்தார். ஆனா தெய்வநாயக விஷயத்தை வரும்போது அவருக்கு அந்த பாக்கியம் இல்லாம திருநாடு அலங்கரிச்சாச்சு, அந்த திருவள்ளம் கைவராமல் போயிடுத்து, அதனால வியாக்கியானம் பண்ணல. ஏன்னா அந்த திவ்ய லாவண்ய ரூபம் நின் வடிவழகு மறவாதார் பிறவாதாரே அப்படின்னு சாதிக்கும் போது அந்த வடிவழகை தான் சேவிக்க வேண்டும். எப்படி சுவாமி தேசிகன் அந்த தெய்வநாயகனை அனுபவிச்சாரோ அந்த ரீதியிலேயே தானும் அனுபவிச்சு அந்த மானசானுபவத்தை பெற்று அதன் மூலமாக அந்த வியாக்கியானத்தை பண்ணணும்னு அவர் திருவுள்ள பத்தினார். ஆனா பெருமாளுக்கு வைகுண்டத்திலே தேவர் ஏழான்னு கூட்டம் போயிட்டார். ஏன்னா இப்படியானது ஒவ்வொருடைய வியாக்கியானம் பண்ணக்கூடியவருடைய மனசுலையும் இந்த பெருமாள் சுவாமி தேசிகன் வாக்காகவே ஏழு இருக்கான்றது இது காட்டுறது. அதனால இந்த பாசுரமானது ரொம்ப பஞ்சனசை பூதனசை மலையும் சாட்டை மல்லரையோர் மதக்களித்தை வானோர் அஞ்சும் கஞ்சன முன் கடிந்தவனி பாரம் தீர்த்த காவலனே கோவலனாய் நின்ற கோவே அஞ்சனமும் காயாவும் அணையமேனி அடியவர்க்கு மெய்யனே அயந்தை வாழும் அப்படின்னு சொல்ற நின் வடிவழகு மறவாதார் பிறவாதாரே சொல்லிட்டு மங்களாசாசனம் பண்ணி எம்பெருமானுடைய வடிவழகை இந்த அச்சுதனுடைய வடிவழகை மறவாதார் பிறவாதார் அப்படின்னாக்கா அவ நித்தியசூரி கோட்டில சேர்ந்துடுறான்ட்டு பெரியவா இங்க வியாக்கியானம். சரி, எம்பெருமான் திவ்ய மங்களக விக்கிரகத்தை சேவிச்சுட்டா மட்டும் நித்தியசூரிகள்னா இது வியாக்கியானத்துக்கு ஒரு போகப்பொருள் கொடுக்கறதுக்கோசம் பெருமாள் அவள் பண்ணிருக்கா, அதனால நான் எதுக்கு சரணாகதி பண்ணணும் என்ற ஒரு கொஸ்டின் வரும். அது அப்படி இல்லை, சரணாகதி என்பது நம்ம தலையிலே விதிக்கப்பட்டது ஒண்ணு. சர்வ தர்மான் பரித்தத்தை மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷேஸ்வாமி மாசுகால கிருஷ்ணன் விதித்த விதியை நாம் நம் பூர்வாச்சாரியர்கள வாக்கை கொண்டு கடைபிடித்து ஆக வேண்டும்.
அப்புறம் வியாக்கியானத்துக்கு ஒரு ஏற்று பொருள் கொடுக்கவே இங்க நித்தியசூரிகள் சதசமானவர்கள் சாட்சிக்கா பெரியவா, அதனாலே நான் ஏன் சரணாகதி பண்ணும் என்ற கேள்வி கேட்காம பெரியவா வழியிலே நாமும் போய் அந்த நியாசவித்தை நாமும் அனு ஆச்சார்கள் முக்கிய அனுசந்தித்து எம்பெருமாடு திருவடியை நமக்கு பிராபியமாக பெற்ற வேண்டும் சொல்லி இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறோம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.